ஹலோ கைஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து மீ 6X ஆர் மீ A2வை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். சைனாவில் 6X வர இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து இதுதான் A2 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா முன்னாடி 5X தான் வந்து இந்தியாவில் A1 ரிலீஸ் ஆச்சு. ஸோ சைனீஸ் வெர்ஷன்றதுனால சைனீஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட் நவ். பேக் கேமரா பார்த்திங்கன்னா ரொம்பவே பம்ப் அவுட் ஆகிட்டுருக்கு. ரெட்மி A1 ஆர் ரெட்மி நோட் 5 ப்ரோவோட இதோட பேக் கேமரா வந்து ரொம்ப பம்ப் அவுட் ஆகிருக்கு. மற்றும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, இதுவும் சைனீஸ் வெர்ஷன் உள்ளே இருக்க சார்ஜர். அண்ட் மேலும் இதுக்குள்ளே வந்து கனெக்டர் இருக்குது. மேலும் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் டு டைப் சி கேபிள் கனெக்டர் இருக்குது நம்ம ஹெட்ஃபோனுக்கு. ஏன்னா இது வந்து 3.5 mm ஜாக் நம்ம ஹேண்ட்செட் சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரியே வந்து இதுலேயும் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் சிலிக்கான் கேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. பட் இந்த மொபைலுக்கு என்ன கேமரா பம்ப் அவுட் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சிலிக்கான் கேஸ் நமக்கு தேவை. இந்த மொபைலில் IR பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி மைக் ஃபார் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது அண்டு க்ளவுட் ஸ்பீக்கர் இருக்குது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பம்ப்ட் அவுட் கேமரா. அண்ட் சிம் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஓன்லி சப்போர்ட்ஸ் 2 nano SIM. ஸோ நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு இதில் போட முடியாது. இந்த ரெட்மி 6X பார்த்தீங்கன்னா வந்து மீ யூஐ 9 வந்து இருக்குது சைனீஸ் வெர்ஷன்ஸில். பட் எம்ஐ A2 இங்கே வரும்போது டெஃபினட்டாக இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியாவில் மீ A1 லான்ச் ஆகும்போது அது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதோட சக்சஸிவ் வேரியன்ஸாக வந்து மீ A2 வரும்போது டெஃபினட்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் அன்லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. டக் டக்குன்னு அன்லாக் ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே தொட்ட உடனே வந்து அன்லாக் ஆகிடுது. ஸோ ரெஸ்பான்சிவாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிவிட்டு. ஃபேஸ் அன்லாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்ப டக்குன்னு ஆகுது. இது வந்து கொஞ்சம் திருப்பி ஃபேஸ் இது வந்து ரெகனைஸ் பண்ணி அன்லாக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. மைன்யூட் வேரியேஷன்ஸ் இருக்குது செகண்ட்ஸில் அன்லாக்கிங்க்கு, ஃபேஸ் அன்லாக்கிங்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.